Hi friends, welcome to our channel Karpaga Vriksham. இன்றைக்கி நம்ம சேனலில் 51 இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சொரோ டிசைனாக பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே ஃபெஸ்டிவ்க்கு வேர் பண்ணுற மாதிரியான இயரிங். ஸோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வேர் பண்ணிக்கிற மாதிரி கிராண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்குறோம். இது வந்து சாந்தபலி டைப். ஸ்டட்டே உங்களுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கும், பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வந்திருக்கும். சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் ஹேங்கிங் வச்ச மாதிரி பண்ணியிருப்பாங்க. பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் அண்ட் செமி க்ளோஸ்டாக வரும். ஸோ டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டிசைன். லைட் வெயிட்டாக இருக்கும், பார்க்க தான் உங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதோடைய காஸ்ட் வந்து 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ். ஸோ இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சேம் டிசைனில் உங்களுக்கு மல்டி கலரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்து சேம் டிசைன் தான். க்ரீன் ஸ்டோன்ஸ் மட்டும் அங்கங்கே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும், மற்றபடி ஃபுல்லாகவே டிசைன் சேம் தான், சாந்தபலி டிசைன். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் ஹேங்கிங் வந்திருக்கும், அதுலேயுமே உங்களுக்கு சென்டரில் வந்து க்ரீன் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. கீழே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஹேங்கிங்ஸ். அண்ட் இந்த இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் வந்து வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் குவாலிட்டி வைஸ் சொல்லவே வேணாம், உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பார்க்க தான் உங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், வேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இந்த இயரிங்ஸோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ். ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபேயில் ஃபோன்பேயில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லென்த்தாக வந்திருக்க இயரிங். இது வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, இதுவும் கிராண்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டோன் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு மரூன் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டட் வந்து ஃப்ளவர் டைப், கீழே வந்து ரெண்டு லீஃப் டைப்பில் வந்து ஸ்டெப் வைஸ் வந்திருக்கும். அண்ட் கீழே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஹேங்கிங்ஸ். இந்த இயரிங்ஸ்க்கும் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் அண்ட் செமி க்ளோஸ்ட். ஸோ வந்து உங்களுக்கு எல்லா இயரிங்ஸ்க்கும் கோல்டுக்கு வர மாதிரி ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயரிங்ஸும் நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ண. இதோடைய காஸ்ட்டுமே 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வந்திருக்கு ஸ்டெப் இயரிங். இதில் வந்து 2 ஸ்டெப் வந்திருக்கும் ஸ்டட்டுக்கு கீழே. ஸ்டட் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டட்டோட டிசைன் நான் க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டட்டே உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் பாட்டமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ட்ராப்பிங்ஸ் வந்திருக்கும். அண்ட் இந்த இயரிங்ஸும் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் வரும், கோல்டுக்கு வர மாதிரியே ஸ்க்ரூ பேக் தான். ஸோ இந்த சேம் டிசைன் இயரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸும் அவைலபிளாக இருக்குது, லார்ஜ் சைஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குது வந்து மீடியம் சைஸ். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் அனுப்புவோம். இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதோடைய காஸ்ட்டுமே 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ அகைன் பார்க்குறது வந்து சாந்தபலி டைப் டிசைன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஹிட்டான டிசைன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இது மேஜராக ஒயிட் ஸ்டோன் தான் வந்திருக்கும், ஒரே ஒரு பிங்க் ஸ்டோன் தான். ஸ்டட்டே வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. அண்ட் சிங்கிள் ஸ்டோன் ட்ராப்பிங் வந்து சென்டரில் வந்திருக்கும். கீழே வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் மாதிரி பிறை வந்துட்டு கீழே ஃபுல்லாகவே ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வந்திருக்கும். பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் அண்ட் செமி க்ளோஸ். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்க இயரிங்ஸோட காஸ்ட்டுமே வந்து ஜஸ்ட் 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா கிராண்டாக வேர் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்றவங்க பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ட்ரெண்டியான டிசைன், பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் வரும், இது பாருங்கள் எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குன்னு. இதுவுமே வந்து சாந்தபலி டைப் தான். ஸ்டட்டே வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஹேங்கிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து விசிறி மாடல் இயரிங்னும் சொல்லலாம். அண்ட் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வந்திருக்கும். ரொம்பவே சூப்பரான டிசைன் இது. இந்த இயரிங்ஸ்க்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கவர்டாக வந்திருக்கும், அண்ட் ஸ்க்ரூ பேக்கும் வரும். ஸோ எல்லாமே வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியராக காமிச்சிருப்போம். ஏன்னா நீங்கள் வந்து வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அதே மாதிரி ரிசீவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற குவாலிட்டி கண்டிப்பாக ஆர்டர் பிளேஸ் பண்ணால் ரிசீவ் ஆகும். இந்த இயரிங்ஸோட காஸ்ட்டுமே 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான். பேக் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பேக் வரும், கோல்டுக்கு வர மாதிரியே. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த சேம் டிசைன் மாதிரியே, பட் மேஜராக உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கும். ஹேங்கிங்ஸ் மட்டும் பிங்க் ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இயரிங்ஸ்க்கு ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஹேங்கிங் வந்திருக்கும், பிங்க் ஸ்டோன் ஹேங்கிங் தான். அண்ட் கீழமே உங்களுக்கு ஃபுல்லாகவே பிங்க் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் அண்ட் ஃபுல்லி கவர்டாக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்பர் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 86 அப்படின்னா இதில் வந்து 86 ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க, அதான் அர்த்தம்.
ஸோ இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோடைய காஸ்ட் வந்து 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ். ஸோ இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சேம் டிசைனில் மல்டி கலரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டில் வரும். இதில் வந்து பிங்க், ஒயிட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி கலர் வேணுன்றவங்க இந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இயரிங்ஸ்க்கு வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்திருக்கும். இந்த இயரிங்ஸ்க்கு ஃபுல்லாகவே பேக் சைட் க்ளோஸ்ட் ஆகி தான் வந்திருக்கும், அண்ட் ஸ்க்ரீ பேக்ஸும் கூட. அண்ட் இதோடைய காஸ்ட்டுமே 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பை.